வணக்கம்மா. நான் வந்து சூரியர் கோயில கடை வச்சிட்டு இருந்தேன். மீனாட்சிமா வந்து ஒரு நாள் கோயிலுக்கு தர்த்தம் வந்தாங்க. அப்ப வந்து ஒரு விநாயகர் ஒன்று வாங்கினாங்க, வெள்ளரிக்கு விநாயகரை தயார் பண்ணி பிளாட்ஃபார்ம்ல ஒரு 12-13 வருஷமா பிளாட்ஃபார்ம்ல தான் யாரும் பண்ணிட்டு இருந்தேன். அந்த அம்மா வந்தாங்க, என்கிட்ட வாங்கினாங்க. வாங்கிட்டேப்பா நீ நல்லா வருவப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு வந்தாங்க. தர்த்தமா அவங்க யார் என்னன்னு எனக்கு தெரியாது டீட்டெயில. பட் வந்து அப்போ என்ன நினைக்கல, அவங்க வந்துட்டு போய் ஒரு 15 நாள் கூட இருக்காது. நம்ம கோவிலில் வந்து பணம் 1 லட்சம் ரூபா பணம் கட்டி இந்த கோவிலில் கடை வைக்கணும்னு சொல்லி எவ்வளோ ட்ரை பண்ணிக்கிட்டார். ஒரு 7 வருஷமா ட்ரை பண்ணேன், அதுக்கு வாய்ப்பே இல்லாமல் இருந்தது. அந்த அம்மா வந்துட்டு போய் ஒரு 15 நாள் தான் இருக்கும். உடனே வந்து கோவிலே கூப்பிட்டு, அப்பா நீ உனக்கு கடை அலர்ட் ஆயிருக்கு நீ வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தாங்க. இப்போ நான் இருக்க இடம் கூட ஒரு பிளாட்ஃபார்ம் தான். அந்த இடமும் பாருங்க, ஒருத்தர் வாங்கிட்டு தம்பி நான் உனக்கு வந்து செட்டெல்லாம் போட்டு தரேன், நீ கடையே வச்சு தரேன்னு சொல்லி அவரும் உடனே கடை மாதிரி வச்சு கொடுத்துட்டு இப்போ பண்ணிட்டு. திடீர்னு என்ன நடந்ததுனே எனக்கு தெரியல லைஃப்ல. அந்த அம்மா வந்து பார்த்தாங்க, அதுக்கப்புறம் இவ்வளோ ஒரு சேஞ்சஸ் வரும்னு நான் கனவுல கூட நினைக்கிறேன். என்கிட்ட வந்து அவ்வளோ ஒரு அன்பா பேசினாங்க, தம்பி இன்னும் நீ நல்லா வரப்போறடா, உனக்கு வந்து இன்னும் லைஃப்ல வேற லெவல்ல இருக்க போற அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமாயிருச்சு. இதை கேட்ட உடனே அந்த வார்த்தை கேட்டது ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. சாதாரணமா இருந்த நான் அன்னைக்கு வந்து ஒரு 5-6 பேருக்கு வேலை கொடுத்து எல்லாருக்கும் ஒரு 6 பேர் வேலை செய்யறாங்க என்கிட்ட. அந்த மாதிரி ஒரு நிலைமைக்கு வந்து என்ன உயர்த்தியிருக்காங்க. அந்த ஒரு 15-20 நாளைக்குள்ளேயே அவங்க பார்த்து அந்த ஒரு 20 நாளுக்குள்ளேயே இவ்வளோ மாற்றங்கள் வந்திருக்கு. இன்னும் அம்மா சொல்லியிருக்காங்க என்ன நீ பெரிய லெவலில் வரப்போறேன்னு, ரொம்ப சந்தோஷம். என்ன மாதிரி நிறைய பேர் இந்த மாதிரி வரணும்னு நான் ஆசைப்பட்றேன். அம்மாவோட பார்வையில் படணும், அவங்களுடைய அன்பு நிறைய பேருக்கு கிடைக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு கிடைச்சிருக்கு, எனக்கு ரொம்ப சந்தோஷம். இன்னும் நிறைய பேருக்கு கிடைக்கணும்னு ஆசைப்பட்றேன். நிறைய பேர் வந்து அவங்க என்ன வாழ்த்தணும் அப்படின்னு வளரணும் அப்படின்னு அவங்க இன்னும் 100 வருஷம் நல்லா இருக்கணும்னு வேண்டிக்கிறேன். அந்த ஆண்டவனை இந்த மாதிரி ஒரு ஆத்மாக்கள்லாம் உலகத்தில் கிடைக்கிறது ரொம்ப அபூர்வம். அவங்கள மாதிரி ஒரு வார்த்தை கேட்கறது, அவங்களுடைய அந்த ஆசீர்வாதம் கிடைக்கிறதுலாம். ஆரம்பத்தில் நான் வந்து நான் மட்டும்தான் எல்லாருக்கும் வேறு பண்ணி அவர் பண்ணிட்டு இருந்தேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாற்றத்துக்கு அப்புறம், அந்த அம்மாவை பார்த்ததுக்கு அப்புறம் இப்போ நிறைய ஆர்டர்ஸ் எனக்கு வந்து வாரத்தில் ஒரு 25,000 மந்த்லி கிட்டத்தட்ட 1 லட்சம் ரூபா கிட்டத்தட்ட பிஸ்னஸ் ஆகிட்டு இருக்கு. 6 பேர் என்கிட்ட வேலை செஞ்சிட்டு இருக்காங்க. இப்போ அவங்கள வச்சு வேலை வாங்குற அளவுக்கு நான் இப்போ டெவலப் ஆகியிருக்கேன். அந்த கடவுளுக்கும் நன்றி. கடவுளை வந்து அவங்க மூலமாக எனக்கு ஒரு நல்ல செஞ்சாங்க. கடவுள் தான் அவங்க கிட்டத்தட்ட ஒரு கடவுள் மாதிரியான ஒரு ஆத்மா அவங்க. அவங்க ரொம்ப நல்லா இருக்கணும், ரொம்ப நல்லா இருக்கணும். ரொம்ப நன்றி.